வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். இன்றைக்கி லைவ் ட்ரேட் அப்டேட்டில் ஒரு நாள் வெயிட் பண்ண ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டார்கெட் நோக்கி வருது. சூப்பரான ட்ரெண்டில் வந்து பிடிச்சோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக என்னென்ன ஸ்டாக்ஸு ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன லாபம்னு பார்த்தா ரிலையன்ஸ் தான். ஆக்சுவலாக ரிலையன்ஸ் மொத்தம் 4 லாட் வந்து ஹோல்டிங் வச்சுருந்தோம். அட் ரேட் ஆஃப் வந்து 38-39 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஆல்ரெடி 45 வாங்கினோம், அப்புறம் நேற்று 35 வந்து வாங்கினோம். ரிலையன்ஸோட சார்ட் வந்து பார்க்கலாம். 35 வாங்கினே 38 ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்துச்சு. 4 லாட் மட்டும் தான் ஹோல்டிங். இன்றைக்கி ரிலையன்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒன் சைட் டைரக்ஷன் இன்றைக்கி வந்து பை தான். இன்றைக்கி சூப்பரான பை ட்ரெண்டு. எங்களுக்கு 46 டார்கெட் நாங்கள் போட்டிருக்கோம். 46 டார்கெட் வந்து 2000 குவாண்டிக்கு வந்து அட்மோஸ்ட் வந்து 5-7 ரூபா டார்கெட் வச்சுருக்கோம். ஈஸியாக இன்றைக்கி வந்து டார்கெட் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒன் சைட் டைரக்ஷன் தான் ரிலையன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் மேலே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆக்சுவலாக ஹீரோ மோட்டார்ஸ் நேற்று எடுத்தோம். ஹீரோ மோட்டார்ஸ் நேற்று வந்து பொசிஷனல் கம் இன்ட்ராடே வந்து நேற்று வந்து மெசேஜ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஹீரோ மோட்டார்ஸ் இங்கே பாருங்கள். நேற்று வந்து மார்னிங் வந்து 2500 காலம் வந்து 70-71 எடுத்தோம். 75 வரையும் அன்றைக்கி முடிச்சது. இன்றைக்கி வந்து பார்த்தா வந்து 85 நீங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். 85 நீங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். அதோட ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ரைஸ். அது அகைன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய லெவலில் பை ட்ரெண்ட் தான் இருக்குது. அகைன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பையில் தான் இருக்குது. அகைன் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டாக வந்து வெயிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 87 வரையும் போயிருக்கு. மார்னிங் வந்து 9:30 வந்து 87-85 வந்து நாங்கள் வந்து எக்ஸிட். நீங்கள் ரைட் சைடு பார்க்குறீங்க பாருங்கள், எங்களோட 1 crore பேட் குரூப்பில் வந்து நாங்கள் போட்டுருக்க பாருங்கள். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ப்ளேஸ் 85 வந்து போட்டிருக்கோம். நல்ல ப்ராஃபிட் ஹீரோ மோட்டார்ஸ். 2 லாட்டுக்கு ப்ராஃபிட் வந்து கணக்கு பண்ணுங்கள். 70 ரூபாய்க்கு வாங்கி 85 ரூபா வச்சுருக்கோம். 15 ரூபா 1 லாட்டுக்கு வந்து 300 குவான்டிட்டி ஓகேங்களா. அப்போ 600 குவான்டிக்கு 15 ரூபா எவ்வளோ ப்ராஃபிட் கணக்கு பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து ஏசிசி அப்புறம் மாறுதி எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து ஏசிசி வந்து 52 எடுத்திருக்கோம். 5 ரூபா டார்கெட் போட்டிருக்கோம். 5 ரூபா ஈஸியாக வந்து டார்கெட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மாறுதி 8800 கால் வந்து அகைன் வந்து 145 வாங்கியிருக்கோம். இருங்க மாறுதி சார்ட்டை காட்டுறோம். மாறுதி வந்து அகைன் வந்து 8800 காலில் வந்து 145 வாங்கியிருக்கோம். மாறுதி வந்து பை தான் இருக்குது. இது என்ன தான் இங்கே லோ கட் பண்ணால் இதெல்லாம் உண்மையான செல்லிங் ப்ரெஷராக எங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. அகைன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபேக்கான செல் காமிச்சுட்டா அங்கேருந்து உண்மையான பை நோக்கி தான் வந்து போகும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ரூல், மார்க்கெட்டோட ரூல் வந்து தான். ஹீரோ மோட்டார்ஸ் ஆக்சுவலாக ஹீரோ மோட்டார்ஸ் மாதிரி தான் ரிலையன்ஸ் வந்துச்சு. ஆனால் ரிலையன்ஸ் வந்து கீழே போயிட்டு மேலே வந்துச்சு. இப்போ அகைன் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து லோவே கட் பண்ணாலும் இது வந்து உண்மையான லோ கிடையாது. இது வந்து பையில் தான் இருக்குது. அகைன் வந்து வெயிட் பண்ணுவோம். திரும்ப வந்து ஹீரோ மோட்டார்ஸ் வந்து என்ட்ரி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் எடுத்துருக்கோம். பாருங்கள் ஏசிசி ஹை கட் பண்ணுறாங்க பாருங்கள். 52 வந்து 54 வந்துச்சு. அப்புறம் ஹோல்டிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தா வந்து வோல்டாஸ் மட்டும் தான் ஹோல்டிங் வச்சுருக்கோம். 17 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இப்போ வந்து 13 ரூபா இருக்குது. பரவாயில்ல, டைமிங் இருக்குது. வோல்டாஸ் வந்து வெயிட் பண்ணுறோம். அவங்களும் அடித்தாங்கன்னா பெரிய லெவலில் வந்து அடிப்பாங்க. அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து இந்த கால் வந்து வச்சுருக்கோம். 33 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். இன்றைக்கி டார்கெட் போகிறதுக்கு பெருமளவு வாய்ப்பு இன்றைக்கி வந்து இருக்குது. இன்றைக்கி டார்கெட் போகிறதுக்கு வந்து பெருமளவு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அதையும் வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி வந்து நாங்கள் வந்து போகிறோம். இன்னும் எவ்வளோ வரணும்? 42 வந்துச்சு. 43, 43, 44, 45, 4 ரூபா டார்கெட் வரணும். ரிலையன்ஸ் வந்து எங்கள் 4 ரூபா டார்கெட் வந்தால் எனக்கு அட்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்துட்டு. சரி ஓகே, இது எல்லாம் இன்ட்ராடேக்கு இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சு விடுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் கால்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தடில் வந்து பயன்பெறுங்க. எல்லாம் இன்ட்ராடேக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. என்ன சந்தேகம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.